வங்கிக் கணக்கையும் ஆதார் எண்ணையும் இணைத்துள்ளதால் மத்திய அரசு நேரடியாக வழங்கும் நிதியுதவி மக்களுக்கு கிடைத்து வருவதாக பிஜேபி மாநில துணைத் தலைவர் நாராயண திருப்பதி கூறியுள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதனால் பெருமளவுக்கு பணம் வீணாக போலி பயனாளிகளுக்கு செல்வது தடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதற்கு மத்திய அரசு பொறுப்பில்லை என்று அவர் கூறினார். பேட்டியின் போது பிஜேபி மாநில பொதுச் செயலாளர் காத்யாயினி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்தி தினம் மற்றும் இந்தி இருவார தின தொடக்க விழா சென்னை தூர்தர்ஷன் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. தூர்தர்ஷன் பொறுப்பு தலைவர் வி ஞானராஜன் தலைமையில் நடந்த இந்நிகழ்ச்சியில் சென்னை தொலைக்காட்சியின் செய்திப்பிரிவு இயக்குநர் குருபாபு பலராமன், பொறியியல் துறை இயக்குநர் தட்சிணாமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்தி மொழியின் முக்கியத்துவம் மற்றும் இந்தியை அலுவலக பயன்பாட்டில் ஊக்குவித்தல் ஆகியவை குறித்து இந்த நிகழ்ச்சியில் வலியுறுத்தப்பட்டது. சென்னையில் உள்ள அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் தென்மண்டல பொறியியல் கூடுதல் தலைமை இயக்குநரகத்திலும் இந்தி தின விழா நடைபெற்றது. பொறியியல் கூடுதல் தலைமை இயக்குநர்கள் ராமச்சந்திரன், தியாகராஜன், ஆனந்தன் மற்றும் துணை தலைமை இயக்குநர்கள் தானுலிங்கம், ராமச்சந்திரன், முத்துசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் தொடங்கி 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து வெற்றி விழா நிகழ்வாக மாணவர்களின் வாசிப்பு திறனை ஊக்கப்படுத்திடும் வகையில் பெருந்திரள் வாசிப்பு நிகழ்வு நடத்தப்பட்டது. ஒரே நேரத்தில் 4 மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் 597,000 மாணவர்கள் கலந்து கொண்டு வாசித்து சாதனை படைத்தனர். பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் துணைவேந்தர் ஜெகநாதன் கலந்து கொண்டு வாசிப்பு நிகழ்வை தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், இந்த சாதனை நிகழ்வானது மாணவர்களிடையே வாசிப்பு திறனை மேம்படுத்தவும் இளைய சமுதாயத்தினரிடையே அரிதாகி போன புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கவும் உதவும் என்றார். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே சங்கராமநல்லூர் பேரூராட்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வினித் தலைமையில் துறை சார்ந்த அதிகாரிகள் முன்னிலையில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. சுகாதாரத்துறை, வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட அனைத்து துறையினர் சார்பாக கண்காட்சிகள் நடத்தப்பட்டன. முதியோர் உதவித்தொகை, குடும்ப அட்டை, பட்டா மாறுதல், விதவை உதவித்தொகை உள்ளிட்ட சுமார் 19,47,000 ரூபாய் மதிப்பிலான உதவிகள் 233 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. அறிஞர் அண்ணா பிறந்தநாளையொட்டி மாவட்ட அளவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மிதிவண்டி போட்டி கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவண்குமார் இந்த போட்டியை தொடங்கி வைத்தார். இப்போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு முதல் பரிசாக 5,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 3,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 2,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. மேலும் 10 இடங்கள் வரை பெறும் மாணவ மாணவிகளுக்கு 250 ரூபாய் பரிசும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படும். இந்த போட்டிகளில் 500 மேற்பட்ட மாணவர்களும் 150 மேற்பட்ட மாணவிகளும் கலந்து கொண்டனர். கலசப்பாக்கம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேசு திருவேங்கடத்தின் இறுதி ஊர்வலம் அவரது சொந்த ஊரான திருவண்ணாமலை மாவட்டம் பெரிய கிளாம்பாடியில் நடைபெற்றது. ஊர்வலத்தில் அமைச்சர்கள் பொன்முடி, ஏவா வேலு, சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி, சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி, நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இறுதி ஊர்வலத்தின் முடிவில் மறைந்த திருவேங்கடத்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் பெரிய கிளாம்பாடி இடுகாட்டில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள அச்சம்பட்டியில் மாவட்டத்திற்கு உட்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கான தடகளப் போட்டிகள் நடைபெற்றன. தனியார் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியை மாவட்ட கல்வி அலுவலர் சங்கீதா சின்னராணி, மக்கள் தொடர்பு அதிகாரி இளவரசி உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவிகள் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல், வட்டு எறிதல் உள்ளிட்ட போட்டிகளில் திரளாக கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு கல்வித்துறை சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன.